ராமநாதபுரம் அரசு முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் ராமநாதபுரம் அரசு சட்டக்கல்லூரி கல்லூரி கடந்த அதிமுக ஆட்சியில் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் எழுபது கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்டது திமுக ஆட்சி மாற்றத்திற்கு ஆமை வேகத்தில் நடந்த பணி தற்போதுதான் நிறைவடைந்தது போல் அதிமுக அரசு கொண்டு வந்த எல்லா திட்டங்களுக்கும் ஸ்டிக்கர் ஒட்டும் திமுக அரசு ராமநாதபுரம் சட்டக்கல்லூரியை தங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தது போல உடன்பிறப்புக்கள் மேடையில் பேசிய அவலம் அரங்கேறியது வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணியினை விரைந்து முடிக்க கோரிக்கை விடப்பட்டுள்ளது ஒடுகத்தூர் பகுதியில் விடிய விடிய நூற்றி இருபது மில்லிமீட்டர் கனமழை பெய்தது இதன் காரணமாக உத்திர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதனால் உத்திர காவேரி ஆற்றில் குருவராஜா பாளையத்தில் அமைக்கப்பட்டுள்ள தரை மண்பாலம் அபாய நிலையில் உள்ளது எனவே இந்த தரைப்பாலத்தை சீரமைக்க வேண்டும் இப்பகுதியில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் ஸ்ரீ ஐந்து வேம்பு காளியம்மன் கோவில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு நடு மாடு சின்ன மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் முப்பத்தி ஆறு ஜோடி மாடுகள் பங்கேற்றனர் இதில் மதுரை தேனி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன சாலையில் சீறி மாட்டு வண்டிகளை சாலையில் இருபுறமும் இருந்து பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் வெற்றி பெற்ற மாடுகளுக்கும் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன அதவத்தூர் ஊராட்சியை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதை கைவிடக் கோரி ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் திருச்சியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளிக்க வந்தபோது இவர்களை உள்ளே அனுமதிக்காததால் அனைவரும் சாலையில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் விடிய அரசை கண்டித்து கருப்பு கொடி ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் ஓட்டு போட்ட மக்களின் உரிமை அளிக்கும் விதமாக விடிய அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதனை தடுக்காவிட்டால் வருகிற பதினைந்தாம் தேதி வீடுகளில் கருப்பு போராட்டம் நடைபெறும் என பொதுமக்கள் எச்சரித்துள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்தும் இரவு வேளைகளில் கனமழையும் பெய்து வருகிறது நேற்று காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் புதுப்பாளையம் ஐயம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின மேலும் செங்கல் சூளைகளில் மழைநீர் தேங்கியதால் செங்கல்கள் வீணானது தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ தொடர் மழையாக இந்த பருவமழை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் பதினோரு நாள் தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு இந்த பருவமழை நிறைய விவசாயிங்க வாழ்வாதிச்சு பிரதான தொழிலே ஆரணி மாவட்டத்தில் ஆரணி தாலுக்கால விவசாயம்தான் இந்த விவசாயி வந்து முதுகெலும்பே உடஞ்சா மாதிரி நலிவட்ட கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது அதில் மனு அளிக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி மண்டல செயலாளர் சுசி கலையரசன் காரில் வந்தார் அவரது காரை உள்ளே அனுமதிக்க காவல்துறையினர் மறுத்ததால் ஆத்திரமடைந்த சுசி கலையரசன் ஆட்சியர் அலுவலக நுழைவு வாயிலில் அமர்ந்து காவலர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனால் அங்கு தேவையற்ற சலசலப்பு ஏற்பட்டு பொதுமக்களுக்கு இடை ஏற்பட்டது கூட்டணி கட்சி என்பதால் விசிக நிர்வாகி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மழைநீர் மற்றும் வீராணம் ஏரி நீர் விளைநிலங்களுக்கு விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர் காட்டுமன்னார் கோவில் அருகே மனவெளி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளைநிலங்களில் மழைநீர் வயல்களை சூழ்ந்துள்ளது மேலும் வீராணம் ஏரி வழியாக கசியும் நீரும் வயல்களில் புகுந்துள்ளது இதனால் சுமார் இருநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த பகுதியில் உள்ள செங்கால் ஓடையை தூர்வாராததால் மலை வடிகால் தண்ணீர் வெளியேற வழியில்லாமல் தண்ணீர் வயலுக்குள் புகுந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் எனவே பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் பலிகறுத்து உள்ளனர் ஜெயங்கொண்டம் சுத்துவட்ட பகுதியில் பெய்கிற மழையானது செங்கால் வடை வழியை வந்து வீரானை வந்து சேரும் அந்தபடி சேர வேண்டிய தண்ணியானது இங்கே வீரானையருடைய முழு கொள்ளலும் காரணமாக தண்ணி வெளியே போக முடியல தண்ணி வெளியே போக முடியாதனால இந்த செங்காலோட வழியை வர தண்ணி பூரா வீரானை இந்த வயல் வெளியை சூழ்ந்து கொண்டு ஒரு ஐந்நூறு ஏக்கருக்கு மேல பழுதாகி போயிட்டு பழு பழுதடைஞ்சுருக்குது ஏரிய தூர்வாரி வயல்வெளியை அந்த ஒரு இருக்கும் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியா தோப்பில் தேசிய நெடுஞ்சாலையில் பாலத்தின் முகப்பு பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் பாலத்திற்கு போதிய பராமரிப்பு பணிகள் செய்ய கிராம மக்கள் பலமுறை கோரிக்கை வைத்தும் கிணற்றில் போட்ட கல்லாக விடிய அரசு நெடுஞ்சாலைத்துறை இருந்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் நெடுஞ்சாலைத்துறையின் அலட்சியத்தால் எத்தனை உயிர்களை காவு வாங்கப் போகிறதோ என வேதனை அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சோலார் பேனல் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குடிநீர் விநியோகம் செய்யாத விடியா திமுக அரசை கண்டித்தும் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் பேரானூர் கிராமத்தில் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள பசுமை காட்டை அளித்து தனியார் நிறுவனத்திற்கு சோலார் பேனல் அமைக்கும் பணிக்கு அனுமதி அளித்துள்ளனர் தனியார் நிறுவனமும் சோலார் பேனல் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதால் இத்திட்டத்திற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மேலும் மூன்று ஆண்டுகளாக விடிய அரசு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது திருவாலங்காடு ஒன்றியம் என்னன் கண்டிகை காலனி பகுதியில் நூறு நாள் வேளையை ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் வழங்குவதால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திருத்தணி நாகலாபுரம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மதுரை சிட்டம்பட்டி அருகே கத்தப்பட்டி பகுதிகளில் முல்லை பெரியாறு பாசன கால்வாயில் நீர் திறந்து விடப்பட்டதால் விவசாய பணிகள் தொடங்கியுள்ளது கள்ளந்திரி கால்வாயில் சில வாரங்களுக்கு முன்பே தண்ணீர் திறந்த போதும் தற்போதுதான் தண்ணீர் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் சிலர் பாசன நீரை தங்கள் கண்மாயில் திருப்பி விடுவதாக புகார் தெரிவிக்கின்றனர் விடிய அரசின் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து தண்ணீர் வரத்தை உறுதி செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை முன்வைக்கின்றனர் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு கப்பல் சேவை வரும் பதினாறாம் தேதி தொடங்கும் என தனியார் கப்பல் நிர்வாகம் அறிவித்துள்ளது இதற்காக சிவகங்கை கப்பல் கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து இலங்கைக்கு கப்பல் சோதனை ஓட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் வரும் பதினாறாம் தேதி முதல் நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாகவும் அதற்கான முன்பதிவு இன்று நள்ளிரவு முதல் தொட என கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக இரவு நேரங்களில் தொடர் கனமழை பெய்கிறது இதன் காரணமாக ஆரணி கமண்டல நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளப்பெருக்கினால் விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து நீர்ப்பாசனத்திற்கு ஏதுவாக அமைந்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகேயுள்ள வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பிளவக்கல் பெரியார் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்துள்ளது வத்திராயிருப்பு சுற்றுவட்டாரப் பகுதிகளில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது அத்துடன் நாற்பத்தி ஏழு அடி முழு கொள்ள கொண்ட பிளவக்கல் பெரியார் நீர்மட்டம் பத்தொன்பது அடியிலிருந்து ஒரே நாளில் இரண்டு அடி உயர்ந்து தற்போது இருபத்தோரு அடியாக உள்ளது அணையின் நீர்மட்டம் ஒரே இரவில் இரண்டு அடி உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையத்தில் வியாபாரி வெட்டி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது மேலப்பாளையத்தில் கடந்த ஐந்தாம் தேதி நள்ளிரவு தமிம் என்பவர் நில பிரச்சனை காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இதனை கண்டித்து மேலப்பாளையம் பகுதியில் முழு கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது வியாபாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரி நடைபெற்ற இந்த கடையடைப்பில் ஆங்காங்கே முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய பதாகைகள் வைக்கப்பட்டன விடியா ஆட்சியில் அதிகார திமிரில் கொலைகள் அதிகம் நடப்பதால் வீதியில் வியாபாரம் செய்ய முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு கலைக்கல்லூரியில் கடந்த ஒரு வாரமாக மழைநீர் தேங்கிக் கிடப்பதால் மாணவர்களும் விரிவுரையாளர்களும் கடும் அவதிக்குள்ளாகினர் செஞ்சியில் கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பெய்ததில் கலைக்கல்லூரி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கியது ஆனால் கல்லூரி நிர்வாகமோ செஞ்சி பேரூராட்சி நிர்வாகமோ தேங்கியுள்ள மழைநீரை அகற்ற எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் கல்லூரிக்கு வரும் மாணவ மாணவிகள் மற்றும் விரிவுரையாளர்கள் மழைநீரிலும் சேற்றிலும் கடந்து செல்ல வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது எனவே விடிய ஆட்சியின் அதிகாரிகள் துரிதகதியில் மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது <lightweight� gutter> சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அரசு மருத்துவமனையில் ஒரேயொரு மருத்துவர் மட்டுமே சிகிச்சை அளித்து வருவதால் நோயாளிகள் நீண்ட வரிசையில் காத்து நிற்க வேண்டிய அவல நிலை உள்ளது தற்போது மழைக்காலம் என்பதால் தொற்று நோய்களும் சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகளுக்கும் மக்கள் அரசு மருத்துவமனைக்கு வருகின்றனர் ஒரேயொரு மருத்துவர் சிகிச்சை அளித்து வருவதால் நோயாளிகள் வெகுநேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது எனவே விடிய அரசு இந்த மருத்துவமனைக்கு கூடுதல் மருத்துவர்களை நியமிக்க மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையில் மீன்களை மொத்தமாக கடத்தி சென்று வெளிச்சந்தையில் விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வைகை அணையில் ஜகாங்கீர் என்பவர் ஐந்து ஆண்டுகளுக்கு மீன்பிடிக்கும் உரிமையை குத்தகை எடுத்துள்ளார் இந்த நிலையில் இவர் சட்டவிரோதமாக மீன்பிடி உரிமத்தை கோடாங்கிப்பட்டியைச் சேர்ந்த தமிழன் என்பவருக்கு ஒரு கோடியே ஐந்து லட்சத்திற்கு மறு குத்தகை விடுத்துள்ளார் இந்த நிலையில் தமிழன் என்பவர் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் மீன்களை நூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் இவர் சிறுவர்களை வியாபாரிகள் போல மாற்றி மீன்களை அவர்களுக்கு மொத்தமாக விற்பனை செய்வதாகவும் பின்னர் வெளிச்சந்தையில் கிலோ முன்னூறு ரூபாய் வரை அதிக விலைக்கு விற்பனை செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது எனவே இது குறித்து விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதை மலையில் சுமார் எண்ணூறு அடி உயரத்தில் இருந்து பாறைகள் உருண்டு விழுந்ததால் பொதுமக்கள் பீதியடைந்தனர் போதை மலை பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக கனமழை பெய்த நிலையில் புதுப்பட்டி கடமலை அடிவாரத்தில் திடீரென சத்தம் கேட்டுள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது எண்ணூறு அடி உயரத்தில் இருந்து பெரிய அளவிலான பாறைகள் உருண்டு வந்து கடமலை குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகே விழுந்துள்ளது கனமழையால் பாறைகளுக்கு அடியில் இருந்த மண் கரைந்ததால் பாறைகள் உருண்டு இருக்கலாம் எனவும் நிலச்சரிவுக்கு வாய்ப்பு இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தி உள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மழைநீர் செல்லும் பாதையை பட்டா என கூறி தனிநபர் ஒருவர் மண்ணை கொட்டி அடைத்ததால் சாலையில் மழைநீர் குளம்போல் தேங்கி நிற்கிறது தேவி செட்டிப்பள்ளி என்னும் கிராமத்தில் விளைநிலங்கள் ஓடைகளில் இருந்து வரக்கூடிய மழைநீர் செல்ல சிறிய பாலம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பாலம் உள்ள இடம் தனக்கு சொந்தமானது என கூறி தனிநபர் ஒருவர் மண்ணை கொட்டி அடைத்துள்ளார் இதனால் மழைநீர் கால்வாயில் முறையாக செல்ல முடியாமல் சாலையில் தேங்கியதால் சூடகொண்டப்பள்ளி பலவனப்பள்ளி முத்தாளி உள்ளிட்ட ஐந்து கிராமங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர் எனவே அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புவனகிரி அருகே கீரபாளையம் ஊராட்சியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கடந்த ஆறு மாதங்களாக வேலை வழங்காமல் கிராமப்புற ஏழைகளை துயரத்தில் தள்ளுவதாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை நேரில் சந்தித்து மனு அளிக்க சென்றபோது வட்டார வளர்ச்சி அலுவலர் அறை பூட்டியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் அங்கேயே தரையில் அமர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு எஸ் சி எஸ் மாணவர்களுக்கான கல்வி உதவித் தொகையை வழங்க கோரி விடியா திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பள்ளியில் படிக்கும் எஸ் சி எஸ்டி மாணவ மாணவியருக்கு உதவித் தொகை கடந்த சில ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது எனவே முன்பு போலவே காசோலை மூலம் வழங்க வலியுறுத்தி விடியா அரசை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கோஷங்களை எழுப்பினர் சாலை விரிவாக்கத்திற்கு இழப்பீடு தராத விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கண்டித்து வியாபாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள கிழக்கு கடற்கரை சாலையில் இயங்கி வந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகள் சாலை விரிவாக்கப் பணி காரணமாக அகற்றப்பட உள்ளன இதற்கு உரிய இழப்பீட்டை நெடுஞ்சாலைத்துறை தர வேண்டும் என வியாபாரிகள் முன்கூட்டியே கோரிக்கை வைத்தனர் ஆனால் இதை கண்டுகொள்ளாத விடிய அரசின் அதிகாரிகள் சாலைப் பணியை மேற்கொண்டனர் இதனால் ஆத்திரமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வெண்ணாங்குபட்டு பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டதை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அவினாசியின் மத்திய பகுதியான சிந்தாமணி பேருந்து நிறுத்தம் அருகே பலத்த எதிர்ப்பையும் மீறி கடந்த மாதம் மணமகிழ் மன்றம் திறக்கப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்த அதிமுக உள்பட அனைத்து கட்சியைச் சேர்ந்தவர்கள் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதோடு மணமகிழ் மன்றம் அமைய அனுமதி கொடுத்த விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் விடியா திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு தீபாவளி போனஸ் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கையை விடியா அரசு நிறைவேற்ற வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது